இப்ப நீங்க இவ்வளவு சூப்பரான விஷயங்கள் எல்லாம் விவசாயத்தை நோக்கி பண்றீங்க, வீட்டுலதான் உங்களோட பசங்க எப்படி மேம் இதுக்கு வந்து இப்ப உள்ள லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இதுக்கு ஒத்துழைக்கிறாங்களா, அவங்களே இதை விரும்புறாங்களா? அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியும் இது பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப ஆதரவு அவங்கதான். ஒரு செடி கூட பிச்சு போட்டோம்னா அவ்வளவுதான் வீட்டுல ரகலமா முடியாது, எனக்கு வேணும். அவங்களுக்கு கரிகா செடி ரொம்ப பிடிக்கும், கரிகா வைக்கிறது நிறைய வச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. மாத்தவே கூடாதும்பாங்க, எதுவும் என்னோட பூஜாரியும் மாத்த கூடாதும்பாங்க. இந்த செடி மொட்டமாடி செடி நான் சொன்ன ரொம்ப அடர்த்தியா வளர்ந்துருச்சு, கொஞ்சம் வெட்டிடலாமா அப்படின்றது நோ, முடியவே முடியாதுன்றாங்க. அந்த அந்த செடிகளுக்கு பாத்தீங்கன்னா அணில் வந்து உட்கார்றது, அந்த பறவைகள் இயற்கையாகவே அது என்னமோ ஒரு கார்டன் நினைச்சிருச்சு. நிறைய பறவைகள் புதுசு புதுசா நாங்க பாக்குறோம் வந்து உட்கார்றது, அது பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதெல்லாம் இயற்கையாக பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகிடுச்சு, அதனால எடுக்கவே கூடாதுன்றாங்க. அவங்க வந்து அதையும் ரசிக்கிறாங்க, இந்த ட்ரெண்டியாவும் இருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப அழகா கூடிய விரைவில் இந்த கார்டனை நேர்ல வந்து எல்லாரும் பாக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஆக்சுவலா நிறைய டூர் போட்டிருக்கு, அதுலயும் மேடம் இப்போ மை கிச்சன் டூர் போட்டாங்க. ஐ திங்க் கார்டன் டூர் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை புக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க காமிச்சு அந்த சிட்டுக்குருவிங்களுக்கு நடுவில் எல்லாரையும் விட்டு தலை சுத்த வைக்கிறோம். தேங்க்யூ. அதுலயும் ஒரு ரெண்டு மூணு பள்ளிகளுக்கு வந்து டூர் கொண்டாந்து காமிச்சிருக்காங்க, கார்டன் டூர் காமிச்சிருக்காங்க. பள்ளிகளை எப்படி எதுனா நேச்சுரலா நம்ம எப்படி வீட்டுல வளர்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, அது ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி மாறிடும், வீடா இருக்காது. அதனாலதான் கண்டிப்பா இது நல்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். ஏன்னா அது பாதி இடத்துல வந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ் நிறைய பேர் இல்ல. இப்ப மரம் நடுறோம்னு பல பேர் சொல்றாங்க, பட் அது வந்து போசிங்கா தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு செடியை வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் இருக்கும், அப்போல இருந்தே வச்சிருக்கோம். 23 இல்ல 25 வருஷம். இளமையான ஒரு பர்சன் தான், ரெண்டு பேரும் துள்ளி குதிச்சு அந்த எனர்ஜி த்ரோ பண்றீங்க, அதுதான் ரொம்ப எங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். சார் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த டாக்டரேட் பட்டம் அவர் எதிர்பார்த்த அந்த கலைத்துறைக்கே கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்டா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல அவருக்கு எப்படி மேடம், ஹவ் யூ ஃபெல்ட்? ஐயோ பர பல போராட்டங்கள்ங்க, அவரோட லைஃப் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும்னு சொல்லுவோம் நம்ம. வெளியில சொல்லிக்கிறது இல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மனிதர். அவரு எதுவுமே டாக்டர் பட்டம் வாங்கியும் கூட டாக்டர்னே போட்டுக்க மாட்டார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு எளிமையான மனிதர், ரொம்ப இன்னசென்ட். அவரு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டன் ஒண்ணு தெரியும், குடும்பம் ஒண்ணு தெரியும், இசை இசை இது மூணு தாங்க தெரியும். புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது இது மட்டும்தாங்க அவரோட உலகம், வேற எதுவுமே தெரியாது. அவரு எதுக்குமே இது வேணும், இப்போ பந்த அடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த டாக்டர் பட்டம் படித்து அந்த டாக்டரேட் வாங்குறதுக்காக அவர் பட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எழுதணும்னா வேண்டாம், எதுக்கு சொல்லிக்கிட்டேன், யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால அவர் பெரிய போராட்டங்களை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அவருக்கு. ஏன்னா அவர் எடுத்த தலைப்பு அந்த மாதிரி, அதாவது மக்கள் இசை பாடல்கள் தான் அனைத்திற்கும், அனைத்து சங்கீதத்திற்கும் காரணமாக இருந்திருக்கிறது, அடிப்படையாக இருந்திருக்கிறதுன்றது ஆராய்ச்சி செய்தார். அதுதான் உண்மையும் கூட. அது வந்து டோட்டலா எப்படி எழுதி எல்லாமே எல்லாம் பண்ணியாச்சு, ஆராய்ச்சி அப்படியே கொடுத்தா கூட யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. முடியாது முடியாது, எப்படி என்னோட இசைதான் பெருசு, உன்னோட இசைதான் பெருசுன்ற மாதிரி ஒரு மாதிரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் கொடுக்கலீங்க அவருக்கு. எவ்வளவு போராடி தெரியுமா, ஒரு காலகட்டத்துல எல்லாம் வெறுத்துட்டாரு அவரு, வேண்டாமே வேண்டாம் தலைப்ப மாத்திக்கணும். எப்படி மாத்துறது, உண்மையை எப்படிங்க மாத்த முடியும் நம்ம? அதனால ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நாங்க ரெண்டுமே படிச்சிருக்கோம், சாஸ்திரிய சங்கீதமும் படிச்சிருக்கோம், இதுவும் தெரியும்ன்றனால இசை எல்லாமே ஒண்ணுதான்ற மாதிரி நினைக்கிறோம். அப்கோர்ஸ் நாங்க எல்லார்ட்டையுமே சொல்றது, சாஸ்திரிய சங்கீதம் கத்துக்கிட்டு தான் நீங்க பாட வந்து வரணும், வந்தீங்க கொஞ்சமாவது கத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்ருதியும் தாளமும் அப்பதான் தெரியும் நம்ம. ஒரு இசைன்றது பாத்தீங்கன்னா ஸ்ருதி இல்லாம பாடக்கூடாது, தாளம் இல்லாம பாடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் வேறுபாட்டை பார்க்கிறவர்கள் தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணாங்க, அதையும் தாண்டி வேண்டாம் தூக்கி போட்டத தூசு தட்டி எடுத்து மறுபடியும் ஒருத்தர் வந்து வா என்கிட்ட வந்து டாக்டரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல பண்ண வச்சு அப்புறம் அவங்க இப்போ கடைசியில வாங்கியாச்சு. பயங்கர போராட்டம், கிட்டத்தட்ட 15 இல்ல 20 வருஷமே இருக்கும் போராட்டம் பண்ணி. எப்பவோ அவர் வாங்கி இருக்கணும், ரொம்ப தாமதமாக கிடைச்சது.
ஒரு விஷயமுங்க, இப்போ வேணும் வேணும் போராடி 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 அப்புறம் கிடைக்கலன்னு நினைச்சு இப்போ அப்படின்னு விட்டுருவாங்கல்ல, அப்போ அதுக்கப்புறம் கிடைச்சு கூட புதிய வந்தாரு. அதை நம்ம கொண்டாடுற தோணாது தெரியுமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மரத்து போயிருந்தா அந்த மாதிரி அவர் கிடைக்கும் போதெல்லாம் ஒருமே பெருசா அவர் ஒண்ணு இது பண்ணிக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. மரத்து போன பின்னாடி சாப்பாட்டை நீட்டின பின்னாடி அதனா அவங்க கொடுத்தாங்களேன்னு வெறும் சாப்பிடலாமே ஒழிய ருசிச்சு சாப்பிட முடியாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சீரியஸ்லி வெரி ரொம்ப எமோஷனல். நான் வந்து ஒரு சாதாரணமா தான் உண்மையிலுமே இந்த கேள்வி கேட்டேன், இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் கதையை கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அழுதுருவாங்க. அவ்வளவு பாடுபட்டிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இன்னைக்கு என்னவோ புஷ்பண குப்பசாமி அனிதா குப்பசாமி நல்லா இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறான், நாங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், எல்லாரும் நல்லாவே இருக்கிறோம் நாங்க, எதுக்கு இல்லைன்னு சொல்றது. ஆனா கூட அதுக்கு பின்னாடி எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கோம், எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், அதெல்லாம் தெரியாது யாருக்கும். வெரி எமோஷனல் சீரியஸ்லி. பட் ஆனா இப்ப நீங்க அதை அச்சீவ் பண்ணி அதை வாங்கிருக்கீங்கல்ல, அந்த பர்டிகுலர் டாக்டரேட் நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு அடுத்து அடுத்து வந்து மத்தவங்களுக்கு வந்து இப்போ சார் தான் ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்காரு, அதை வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இதே சார்ந்து அதே சேம் டெசிக்னேஷன்ல சில பேர் அப்ளை பண்ணும் போது இனிமே குடுக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கும் அதே போராட்டம்? அதாவதுங்க இதுல என்னன்னா டாக்டரேட் வந்து லேஸ்ல வாங்கற முடியாது. இது வந்து கர்நாடக இசை கத்துக்கணும் முழுமையா. ஒரு இப்ப இவரே வந்து டாக்டரேட் கொடுத்திருக்காருன்னா மக்கள் இசை பாட்டுக்கே, அந்த மக்கள் இசை பாட்டுக்கு ஸ்வரங்கள் அமைச்சு கொடுப்பாரு. இப்ப தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒண்ணு அப்படின்னு பாட்டு இருக்குங்களே, வெறும் தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு எழுதி கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து நொட்டேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, என்ன ஸ்வரஸ்தானங்கள் வருது என்ன ஸ்வரம் வருதுன்னு எழுந்து எப்படி கர்நாடக இசைக்கு வந்து எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எழுதிதான் இவர் கொடுத்தாரு. அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டாக்டரேட் கிடைக்கும். அப்படி இல்லாம அது வாங்கியும் பயன் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். வெறுமனே வாங்கிட்டு அது எந்த அளவுக்கு பயனாகும்னு தெரியல. ஏன்னா யாராவது இப்ப நாளைக்கு ஒரு குழந்தைய கேக்குது, நம்ம பாட்டு சொல்லி தரோம்னா இதுல என்ன ஸ்வரம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல தெரியணும், அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் வரணும். அதுக்காகவாவது நம்ம படிக்கணும். அதனால அந்த இதெல்லாம் அந்த அந்த வேலையெல்லாம் இவர் செஞ்சிருக்காரு. புத்தகமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் டாக்டரேட் வாங்கினதுக்கு. அதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை கிட்டத்தட்ட நிறைய 200-300 பாட்டுக்கு ஒரு நொட்டேஷனே பண்ணியிருக்காரு. என்ன ஸ்வரத்துல வருது, என்ன தாளம் அது, என்ன ராகம் அப்படின்னு எல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. இந்த நாலேஜ் இருந்து யார் வேணா டாக்டரேட் வாங்கலாம், கிடைக்கும். அப்படி இருந்தது நான் எங்களுக்கே இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு போராட்டம் அவருக்குன்னா அதனால நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் படுற கஷ்டத்தை பார்த்து அவர் படுற போராட்டத்தை பார்த்து எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன் நான். ஓகே. சொல்றதெல்லாம் வச்சு இன்னொரு பக்கம் எப்படி நான் ஃபீல் பண்றேன் மேடம், இதுல இஸ் அ புக் ஆஃப் பிரெயின் புக் ஆஃப் மியூசிக் எல்லாமே அவர் இருந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் டாக்டரேட் பட்டத்தை அவருக்கு ஆக்சுவலா குடுக்கறதுக்கு குடுக்கணும்னு ஒரு நாலு பேர் அதுல அசைன் பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனாலதான் அதை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது, நம்ம நாலேஜ் இல்லாம இல்ல குடுக்கறதுக்கு மனசு இல்லாம இல்ல. தெரிஞ்சவங்கதான் என்னன்னா உங்களுக்கும் ஜெயலலிதா அம்மா மேடம் அவர்களுக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், திடீர்னு உங்களோட ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி, அது திடீர்னு அந்த ஷார்ட்டா அது எப்படி நடந்தது, அவங்களோட மறைவு எப்படி எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க?
நாங்க வந்து ஒரு நல்ல இசைக்கலைஞர்களாக நியூட்ரலா இருந்தோம், எல்லாருக்குமே பிடிக்கும் இல்ல, எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் ஒரு இசை போடணும்னா பாட்டு இவரே எழுதுறாரு, மியூசிக்கும் இவரே பண்றாருன்னா நல்ல உச்ச ஸ்தாயிலும் பாடக்கூடியவர்கள்னால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பார்க்கும்போதே நீ எங்க ஊர் மாவட்டம் எங்க மாவட்டம் நீ முதுகுல தட்டி கொடுப்பாரு, அவ்வளவு செல்ல பிள்ளையா இருந்தாரு இவரு. அப்போ இப்படி இருக்கும்போது எனக்கு அரசியலுக்கு அரசியல் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அரசியல் புத்தகம் தான் படிப்பேன் நானு, பேப்பர் படிப்பேன், அன்றாட நிகழ்வுகள் என்ன என்னென்ன விஷயங்கள் நாட்டுல நடக்குது நம்மளை சுத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பேன். எனக்கு அரசியல் போகணும் பெருசா சாதிப்பேன்னு நினைச்சேன். அப்ப என்னன்னா அந்த அழைப்பு வந்தது அவங்க கிட்ட இருந்து, இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி இது பாக்குறோம் இது பண்றோம் அப்படின்ற மாதிரி அழைப்பு வந்தது. அப்ப வந்து எனக்கு குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்திருந்தா அவன் 3 வயசு. அப்போ நான் போறேன்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்கார சொன்னது பாரு, உன்னோட கேரக்டருக்கு அரசியல்லாம் ஒத்து வராது, நீ எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப உண்மையா பேசுறவ, அப்புறம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிறவ, உன்னோட குணத்துக்கு அது ஒத்து வராது, போகாதே அப்படின்னாரு. நான் வந்து இல்ல நான் கட்டாயம் போவேன், இப்ப இல்லைன்னா கூட நான் வந்தவங்க கிட்ட திரு 2-3 தடவை வந்து அனுப்புனாங்க, இந்த மாதிரி அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் கணவரையும், என்ன மட்டும் தனியா இல்ல அவரையும் சேர்த்து அனுப்புனாங்க. அப்ப வந்து ஒத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த ஒரு அப்போ நான் போய் ஒரு 2-3 வருஷம் கழிச்சுட்டு நான் திரும்ப ஒரு அழைப்பு வந்து பின்னாடி போய் சேர்ந்தேன். அவர்கள் பதவிக்கு கேட்டாங்க, அப்போ நான் மறுத்துட்டேன், எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னன்னா இப்பதானே போய் சேர்ந்திருக்கோம், நம்ம நம்மளை விட சீனியர் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு விட்டுட்டேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் அதுலயே எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சது, திரும்ப எனக்கு ஒரு பதவி எம்எல்ஏ அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பூந்து நிறைய பேர் விளையாடிட்டாங்க, அது தடுக்கப்பட்டது. ஆனா இப்ப நான் மகிழ்ச்சி அடைறேன், ஏன்னா அந்த நேரத்துல நான் வாங்கியிருந்தேன்னா அம்மா இல்ல, அந்த நேரத்துல எனக்கு பதவி மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கிடையாது, அவங்க இல்லாம எதுக்கு ஒரு பெண்ணுக்கு பெண் தான் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, அங்க இங்கேயும் அணைஞ்சு அப்படி இப்படி நிறைய பிரிவுகள் ஏற்பட்டு நிறைய இதெல்லாம் ஆச்சுங்க. நான் அப்ப வந்து எப்பவுமே நான் கடவுள்கிட்ட ஒரு நன்றி வாழ்க்கை முழுவதுமே சொல்லுவேன், எனக்கு வந்து எப்பவுமே நீங்க வந்து வேண்டாம்னா தடுத்துருவீங்க, நல்லது இல்லைன்னா தடுத்துருவீங்க பகவானே, நல்லதுதான் நல்லதுன்னா எனக்கு வந்து அதை வழி காமிக்கிறீங்க, என்ன அதுல வளர்த்து விடுறீங்க, அதனால உங்களுக்கு நன்றி நான் எப்பவுமே பகவான்கிட்ட சொல்லுவேன். நான் என் வீட்லயே அடிக்கடி பேசிப்பேன் பிள்ளைங்கிட்டே என் கணவர்கிட்டயும், நமக்கு வேண்டாம்னா அந்த கடவுள் பார்த்து எவ்வளவு அழகா நான் சூப்பா வெட்டி விட்டுறாரு, வேண்டாம் உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது, அதுல போனீங்கன்னா ஃபெயிலியர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அழகா அதுல நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து சக்சஸ் ஆகறதில்லை, அது ஆகலைன்னா நான் புரிஞ்சுப்பேன், ஓ நான் சாமியை கும்பிட்டோம் அது சக்சஸ் ஆகலைன்னா பகவான் எனக்கு வேற என்னவோ வழி காமிக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அதனால அதை விட்ட பின்னாடி இப்ப பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கேன், அப்ப போயிருந்த நிச்சயமாக நிம்மதி இருந்திருக்காது. பட் அவங்க கூப்பிட்டாங்க, அவங்களுக்காக ஒர்க் பண்ணேன், அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கு எல்லாத்துக்கும், பொதுவாக மறுபடியும் ஒரு கலைஞர் இசை கலைஞர்களாக நியூட்ரலா இருந்துகிட்டு இருக்கோம் நாங்க. அவங்களோட மறைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருந்து? உண்மையாலுமே ரொம்ப மறைவு, அதாவது அவங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அழகு துணிச்சல் ஒரு டிசிஷன் மேக்கர் எல்லாமே இருந்தும் கூட அவங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி ரொம்ப அது அக்செப்ட் பண்ண முடியல, எப்படி இவ்வளவு சீக்கிரம் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இறக்கக்கூடிய வயசும் கிடையாது, ஏன்னா என்ன பார்க்கும்போது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அவங்க சொன்னாங்க அவங்க ஏஜ் என்ன, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க வயசு என்ன அப்படின்றப்போ வயசுன்னா இல்ல என்னமோ இப்ப கேட்டப்போ நான் சொன்னேன் இவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவ்வளவுதானா இதுக்கு போய் நீங்க இது பண்றீங்க, இல்ல எவ்வளவு காலம் வாழணும் தெரியுமா, எவ்வளவு சாதிக்கணும் தெரியுமான்னு எனக்கு சொன்னவங்க அவங்க. அது ஒண்ணு அப்படி சொன்னவங்க. இன்னொன்னு அவங்க கிட்ட அவங்க மிகப்பெரிய கலைஞர், அவங்களுக்கு தெரியாத துறையே கிடையாது, அவங்க எல்லா துறையும் வல்லுநராக இருக்கார், பாடுறதாக்கும் நல்லா பாடுவாங்க, டான்ஸா சூப்பர், நடிப்புலையும் அவங்க கேட்கவே வேண்டாம், எல்லாத்துலயுமே என்ன பார்த்துட்டு அவங்க சொன்னது எனக்கு இன்னமும் காதுகள்ல ஒழிக்குது. அதாவது நீங்க மல்டிஃபேசட்டட் லேடி அப்படின்னாங்க, அதாவது பன்முகத்தில் திறமையாளராக இருக்கிறீங்க, அதனால இப்ப உங்களுக்கு உடனே என்ன பண்ணணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது, பட் உங்களுக்கான இடம் கட்டாயம் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன முத முத பார்க்கும்போது. நான் அப்படியே ஆச்சரியம், இப்ப இன்னொன்னு சொன்னாங்க நீங்க தூர்தர்ஷன் காலத்துல இருந்தே உங்களை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு வரேன், நீங்க பாடுற பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப வந்து நீங்க சமையல் நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதையும் நான் பாக்குறேன்னாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிட்டேன், சமையல் நிகழ்ச்சி நான் செய்யறத ஒரு அவங்களுடைய தொலைக்காட்சியிலேயே செஞ்சேன் இல்லையா, அவங்க சொல்லிதான் நான் செஞ்சேன், அந்த நிகழ்ச்சியும் நான் பாக்குறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளு அப்ப ரூலிங்ல இருந்தாங்க, அவங்க இது சொல்லுன்றது அவசியமே கிடையாது, அப்போ எவ்வளவு ஒரு இன்னசென்டா இருந்திருக்காங்க, ஒரு நல்லதை
அதாவது திறமையானவர்களை பாராட்டணும், உளம் திறந்து அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்காங்கன்றதுல நான் நினைச்சிருக்கேன். அவ்வளவு மறையும் வந்து ரொம்ப சட்டம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிதான் ஃபீல் பண்றேன். In just 20 years, mankind has harnessed wireless and the cloud and enabled billions of IoT devices, profoundly changing how we live, work, and play. As we enter the era of AI, keeping up with the rapid pace of technological change and making the right design choices has never been harder. How do you bring together the combined skills to get your next innovation to market on time and on budget without sacrificing quality? That's where we come in. With unique domain expertise in wireless, networking, IoT, and machine learning, by working together, we can accelerate R&D and get you to market faster while your teams focus on what makes your product amazing. For almost two decades, EmbedUR has helped leading brands bring mainstream networking and telecoms products to market. Our code is embedded in millions of devices in home, enterprise, and carrier networks all across the world. Working with architects, project leaders, and teams in Silicon Valley and Chicago, you tap into hundreds of seasoned engineers without increasing your headcount. Partner with EmbedUR and get your next product to market faster. EmbedUR. Imagine it. Done. கண்டிப்பா உண்மையாலுமே அவங்களோட மறைவு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலா ஒரு வருத்தத்துக்கு கூடியதுதான். ஏன்னா திங்ஸ் ஹஸ் சேஞ்ச்டு அப்படின்றப்போ, ஏன்னா அது வந்து கட்சி ரீதியா வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு லேடி வந்து கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஸ்ட்ராங் லேடி, அதனால தான் இந்த அயன் லேடின்ற பட்டம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்களா, திடீர்னு இந்த ஃபீல்டே இல்லை, பட் அந்த ரெக்கக்னிஷன் கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா யாரை எங்க பிளேஸ் பண்ணோம், எப்படி யாருக்காக எப்படி உழைக்க முடியும், இதெல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எவ்ரிபடி மிஸ்ஸர். ஸோ கண்டிப்பா யூனோ இன்டர்வியூ ஹஸ் கான் ரியலி ரியலி வெல். அதுக்கு முன்னாடி உங்களோட குரல்ல உங்களோட ஃபேவரட்டான அந்த சாங் இந்த ஏலேலங்கடி மட்டும் பாட முடியுமா? இந்த ஏலேலங்கடி, நீங்க எத்தனையோ ஏலேலங்கடி இருக்கீங்க, நிறைய ஏலேலங்கடி இருக்கா? ஆஹா, அது உங்களோட ஃபேவரட்டான ஏலேல என்ன மேடம்? தெரியல. அதுவா சொல்றீங்க? ஆ கரெக்ட், அதேதான். சக்கரம் சக்கரம் தலைமேலே நல்ல சங்கு சக்கரம் தோல் மேலே, சக்கரம் சக்கரம் தலைமேலே நல்ல சங்கு சக்கரம் தோல் மேலே, சக்கர காவடி அக்கரம் ஆடுதம் ஆடுற விந்தைய பாருங்கம்மா, சக்கர காவடி அக்கரம் ஆடுதம் ஆடுற விந்தைய பாருங்கம்மா, ஆடுற கைக்கும் பாடகமா நல்ல கஞ்சி வேரலுக்கும் மோதிரமா, ஆடுற கைக்கும் பாடகமா நல்ல கஞ்சி வேரலுக்கும் மோதிரமா, பொட்டுற கையக்கும் குப்பிகள நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா, பொட்டுற கையக்கும் குப்பிகள நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா, பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தனம் விட்ட பொட்டு, பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தனம் விட்ட பொட்டு, விட்ட பொட்டுக்காரர் எங்க நண்பருக்கு நெத்தி போட்டா ஈரம்பம்பரம்மா, விட்ட பொட்டுக்காரர் எங்க நண்பருக்கு நெத்தி போட்டா ஈரம்பம்பரம்மா, சாந்து பொட்டு தடதளங்க நல்ல சந்தன பொட்டு குமுகுமுங்க, சாந்து பொட்டு தடதளங்க நல்ல சந்தன பொட்டு குமுகுமுங்க, சாந்து பொட்டுக்கும் சந்தனம் அடைக்கும் சந்தன நீ தோடி பொண்ணே, சாந்து பொட்டுக்கும் சந்தனம் அடைக்கும் சம்மதம் என்னடி தோழி பொண்ணே, தன்னன நதினம் தன்னான தனத்தான நதினம் தன்னானே, தன்னன நதினம் தன்னான தனத்தான நதினம் தன்னானே, தன்னான நதினம் தன்னன நதினம் தன்னன நதினம் தன்னானே, தன்னான நதினம் தன்னன நதினம் தன்னன நதினம் தன்னானே, தன்னன நதினம் தன்னானே, தன்னன நதினம் தன்னானே, தன்னன நதினம் தன்னானே, தன்னன நதினம் தன்னானே. இது இன்னும் பெருசா இருக்கும் பாட்டு, ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா போகும். இப்ப இசை கருவிகள் இல்ல, இப்படிதான் பாட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அப்பப்பா, வாட் ஃபுல் ஆன் எனர்ஜி மேம். கண்டிப்பா
அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க பாடினாலும் ஐ திங்க் இட் ஹஸ் கிராஸ் 1 மினிட். உண்மையாலுமே வி டெஃபினெட்லி காட் கூஸ் பம்ப்ஸ். அதே தான் ஆடியன்ஸுக்கும் கிடைக்க போகுது. தேங்க்யூ ஸோ ஸோ மச். உண்மையாலுமே உங்க டைமை ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூக்கு வந்து ஆல் திஸ் இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டும், இந்த என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி சார்ந்து மற்றும் யூனோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்காக ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலுமே உங்களுக்கு எப்படி இருந்தது? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு இந்த இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டீங்க இல்லையா, டாக்டரேட் கிடைச்சது இவருக்கு அந்த மாதிரி எல்லாம். அதுக்கு இங்க வந்து அவருக்கு டாக்டரேட் கிடைச்ச பின்னாடி துணைவேந்தர் பதவிக்காக அப்ளை பண்ணியிருந்தாரு, அது கிடைக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனமுடைந்து இருக்கின்ற வேளையிலே அமெரிக்க தமிழ் சங்கங்கள் அனைவருமே எங்களை அழைத்து ரொம்ப எங்களுடைய அந்த புண்பட்ட மனதிற்கு மருந்து பூசியது போல கூப்பிட்டு அங்க நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க. அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு மேடையில நாங்களே எதிர்பார்க்காத வகையில அவர் கிரீடம் எல்லாம் சுத்தி, ஐயா நீங்க அங்க துணைவேந்தர் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன, நீங்க பாருங்க இப்போ எல்லாருக்கும் தெரிந்த துணைவேந்தர் நீங்க தான், நாங்க எல்லாம் ஏத்துக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தலையில கிரீடம் எல்லாம் வச்சு அவரை வந்து ரொம்ப ஒரு மரியாதை செலுத்தி அங்கீகரித்தார்கள். அந்த நிகழ்வை வாழ்நாள் முழுவதுமே நாங்க மறக்க மாட்டோம். எப்பவுமே ஒரு மனம் புண்பட்டு இருக்கும் பொழுது அதுக்கு வருடி கொடுப்பது, அதுக்கு மருந்து பூசுவது போன்ற செயல்களை வந்து மறக்கவே கூடாது இல்லையா, அது போன்ற நாங்க மறக்கவே மாட்டோம் இன்னுமே. அதனால அமெரிக்காவை வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப அட்டகாசமா சொன்னீங்க சீரியஸ்லி. ஏன்னா சின்ன ஒரு விஷயமா இருந்தாலே அதெல்லாம் வந்து அப்பப்போ மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் சுத்தமா யாரையும் வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க வந்து அந்த விஷயத்த சொல்லி இது ஒரு நன்றி ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கும் அது ஒரு கடமையா தான் நினைச்சு பண்ணாங்க. உண்மையாலுமே இட் டிசர்வ்ஸ் இட். அது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் அவங்க செஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் அது மன நிறைவா இருந்தது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Hi, we have been learning Carnatic music with the renowned Unni Krishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்களி செய்கலங்கிரல் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.